இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ள நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி வரும் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் கூறினார் இந்த தடுப்பூசி பத்தாயிரம் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்படும் என்றும் அவர் கூறினார் இதேபோல இருபதாயிரம் தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் இதற்கான செலவை பொதுமக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜவ்டேகர் கூறினார் பின்னர் பேசிய மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல் தொழில்நுட்ப வன்பொருள் துறையில் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது என்றார் நான்கு ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து முதலீடுகளை ஈர்க்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் இதேபோல மருந்து பொருட்கள் உற்பத்தி துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது